அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருக்கிறது இனிய சகியின் அறியாத கதைகள் கூட. முக்கணின்னு சொன்னாலே எல்லோருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது மாங்கனிதா. எல்லோருக்கும் பிடித்த சத்து மிகுந்த பழம்னா அது மாம்பழம்தான். கோடைக்காலம் வந்தாலே மாங்கனியை சாப்பிடணுன்ற ஆசை எல்லோரோட மனதிலையும் வந்துடும். மாங்காயை சாப்பிட்றதுக்காகவே கோடைக்காலத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. மாங்காய் மற்றும் மாங்கனிகளோட நன்மைகளை பற்றி நமக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். ஆனால் மாமர இலைகளை பற்றி நமக்கு தெரிந்திருக்காது. மாங்கனியோட இலையில ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. மாங்காயில இருக்கும் நறுமணமும் துவர்ப்பும் மாங்கனியுடைய துளிர் இலைகளையும் இருக்கும். மாங்காய் மற்றும் மாங்கனிகளை மட்டுமே சாப்பிட்ற நாம மாமர இலைகள்ல வீட்டு வாசல்ல தோரணமா வைக்கிறதோடவே விட்டுடுறோம். அதை நம்ம சமையல்ல பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல உண்ணும் உணவுல கூட மாங்காயோட இலைகளை சேர்த்துக்கிறாங்க. ஏன், கோவில் தீர்த்தத்துல மாங்கனியோட இலைகளின் துளிர்களை சேர்த்துப்பாங்க. இந்த இலைகள்ல அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்கிறதால தான் கோவில் தீர்த்தத்துல கூட இந்த மா இலைகளை சேர்த்திருக்காங்க. இந்த பதிவுல மா இலைகளோட மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாங்கனியோட இலைகள் சர்க்கரை நோய், ஓய்வின்மை, சிறுநீரக கற்கள், இரத்த அழுத்தம், சுவாச பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, காது வலி என்று பல நோய்களை குணப்படுத்துது. மா இலைகளோட கொழுந்து இலைகள் ஆரம்ப கால சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த மருந்து. இந்த இலைகள்ல டானின் என்னும் வேதிப்பொருள் இருக்கு. இது தேநீரா தயாரிச்சும் குடிக்கலாம், இல்ல இரவு முழுவதும் தண்ணீர்ல ஊற வைத்தும் காலையில எழுந்து குடிக்கலாம். இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கும். மேலும் இது ஹைப்பர் குளோசீமியாவை குணப்படுத்தவும் பயன்படுது. மா இலைகளை தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணீர்ல குளிச்சோம்னா உடல்ல ஏற்படும் பதட்டத்தை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. மேலும் இது சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடியது. சுவாச பிரச்சனைகள், அதாவது குறிப்பா சளி மற்றும் ஆஸ்தமாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மிக சிறந்த வீட்டு மருந்தாகவும் பயன்படுது. வயிற்றுப்போக்கு, காது வலி மற்றும் பல பிரச்சனைகளையும் இந்த மா இலையோட கொழுந்து சரி பண்ணுது. மேலும் உடல்ல எங்கேயாவது ரணம் காயம் ஏற்பட்டா மா இலையோட சாம்பல அந்த இடத்துல தடவுனா அந்த ரணம் சீக்கிரத்திலேயே ஆறும். விக்கல் பிரச்சனைகளையும் இந்த மா இலை சரி பண்ணும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்கிற இந்த மா இலைக்கு எவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குன்னு இந்த பதிவு மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் இந்த மா இலைய பயன்படுத்தி பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.